அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சூரிய கிரகணம் இப்போ வர இருக்குது. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சூரிய கிரகணம் எந்தெந்த நாடுகளில் தெரியுது, அது என்னைக்கு தெரியுது, எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு பிரச்சனை இருக்குது, அந்த ராசிக்காரர்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றியும், அதே மாதிரி எந்தெந்த மாதிரி விஷயங்களை கையாளணும் அப்படின்றத பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சூரிய கிரகணம் எப்போ ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ் சோபகிருது வருடம் சித்திரை மாதம் 7ஆம் தேதி 20/4/2023 வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த சூரிய கிரகணம் அப்படின்றது ஏற்படுது. அதோட டைமிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 7:04 AM to 12:29 PM வரைக்கும் இந்த சூரிய கிரகணம் இருக்கு. ஸோ இது எந்தெந்த நாடுகளில் தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வடமேற்கு வெனின்சுலா, இந்தோனேஷியா அண்ட் ஆஸ்திரேலியா இந்த நாடுகளில் தான் தெரியும். இந்தியாவில் இந்த சூரிய கிரகணம் தெரியாது. அப்போ இந்த தெரியக்கூடிய நாடுகளில் நம்ம எந்த மாதிரி சில விஷயங்களை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆல்ரெடி நான் எல்லா வீடியோலையும் சொன்ன மாதிரி தான், கர்ப்பிணி பெண்கள் வந்து சமைத்து வைத்த உணவுகள், நாட் ஒன்லி கர்ப்பிணி பெண்கள், எல்லாருமே சமைத்து வைத்த உணவுகளை வந்து அந்த கிரகண காலங்கள் முடிகிறதுக்கு முன்னாடியே வந்து எல்லாத்தையும் சாப்பிட்ருக்கணும். அதே மாதிரி எந்த ஒரு மீதியான விஷயத்தையும் வந்து ஆஃப்டர் கிரகண காலத்துக்கு அப்புறம் அது சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி தண்ணியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா தர்பை புல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா வீடியோலையும் சொன்ன மாதிரி தான், இது எல்லாருமே வந்து இந்த கிரகணத்தப்போ சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதை நீங்கள் கடைபிடிச்சிங்க. அதே மாதிரி எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மேஷம், ரிஷபம், கன்னி, துலாம், விருச்சகம் அண்ட் மகரம், மீனம் இந்த ராசிக்காரர்களுக்கு தான் வந்து இந்த சூரிய கிரகணம் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த சூரிய கிரகணமானது வந்து பார்த்தீங்கன்னா ராகு கிரகஸ்த சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ராசிக்காரர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த சூரிய கிரகணம் ஏற்படக்கூடிய இந்த காலத்தப்போ இந்த நேரத்தப்போ குளிச்சுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச காயத்ரி மந்திரமாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச எந்த விதமான ஒரு மந்திரமாக இருக்கலாம், சித்தர்களோட பாடல்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், பாடிக்கிட்டே இருக்கலாம். காயத்ரி மந்திரம்னா என்ன, இப்போ நான் கொடுத்த அந்த திதி தேவதை மந்திரம் கூட நம்மளோட ஆல்ரெடி நீங்கள் ஃபாலோ பண்ண பல பேர் வந்து இந்த திதி தேவதை மந்திரமும் வாங்கியிருப்பீங்க. அந்த திதி தேவதை மந்திரமும் தாராளமாக சொல்லலாம். அப்போது இந்த சூரிய கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஆல்ரெடி குளிச்சுட்டு இந்த மந்திரம் சொல்லிட்டு இருந்திருப்பீங்க சூரிய கிரகணம் தப்பியே. இந்த சூரிய கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் மீண்டும் ஒரு முறை குளிச்சுட்டு நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போய் வழிபட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் வந்து நெய்வேத்தியம்லாம் வச்சுட்டு கூட நீங்கள் இறைவனை வழிபட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த சூரிய கிரகணத்தை வந்து நீங்கள் கையாளுங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, அது கர்ப்பிணி பெண்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. நான் இந்தியாவில் இருக்கேங்க, நான் அந்த சூரிய கிரகணம் காலம் முடிஞ்சதுக்கப்புறம் பல பேர் என்ன கமெண்ட் பண்ணுவீங்கன்னா, நான் வெளியே போயிட்டு வந்துட்டேன் இந்த பாதிப்பு எனக்கு ஏற்படுமா அப்படின்னு சொல்லிலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க. இந்தியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. எந்தெந்த நாடுகள் அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா அண்ட் வடமேற்கு வெனின்சுலா இந்த நாடுகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் இது பாதிப்பை கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஆல்ரெடி நான் அனௌன்ஸ் பண்ண மாதிரி 21 days ஆன்லைன் கிளாஸ் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். காலையில் மார்னிங் 4 to 5 இந்த மாதிரி ஒரு 1 hour செஷன் 21 days இருக்கும். அதில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும் அண்ட் டிஃப்ரெண்ட்டான சில சேலஞ்சஸ் இருக்கும். எதுக்கு அந்த மாதிரி சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு விஷயத்தை வந்து ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணும்போது லைஃப்லேயே வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். ஸோ அதனால் உங்களுக்கு சில சேலஞ்சஸ் கொடுத்து உங்களோட லைஃப்பில் சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணும்போது உங்களோட லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் அப்படின்றதுக்காக இந்த 21 days பிளான் பண்ணியிருக்கோம். முடிஞ்சா அந்த சேலஞ்சஸில் அந்த கிளாஸில் ஆன்லைன் லைவ் கிளாஸில் நீங்கள் கலந்துக்கலாம். மார்னிங் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இருக்கும். அதில் கலந்துக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் அது டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்னதான் நம்ம குருமார்களை வழிபாட்டாலும் பெண் சக்தி அப்படின்றது வந்து ரொம்ப இங்கே ஒரு அவசியமான ஒன்றாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது சித்தர்களே வந்து பல பெண் தெய்வ வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில் திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திதி வருது அப்படின்றத பார்த்து அதுக்கான திதி தேவதை என்ன அப்படின்னு நீங்கள் வழிபடும் போது நிச்சயமாக உங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். அப்படி நம்ம கொடுத்து பல பேருக்கு வந்து இன்னைக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு சிங்கப்பூரில் 2x 3x சேலரி கிடச்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள், வீடு விற்காதவங்களுக்கு வீடு விற்றுருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. இதுக்கான காரணமே என்ன அப்படின்னா அந்த பெண் தெய்வ வழிபாடு என்பது. அந்த பெண் தெய்வ வழிபாட்டை பத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்திருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கணும்.